இன்று ஸ்ரீமத் சுவாமி சாரதானந்தருடைய ஜெயந்தி. அந்த தினத்தில் அவரை பற்றிய ஒரு வாழ்க்கை குறிப்புகளையும் அவருடைய வாழ்விலிருந்து நாம் பின்பற்றக்கூடிய பண்பு நலன்களையும் பற்றி சிந்திப்போம். இந்த உலகில் இரண்டு விதமான மனிதர்கள் பிறக்கிறார்கள். ஒன்று, தங்களது ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக பிறப்பவர்கள். ஆசைகள் இருப்பதனால்தான் இந்த மனித பிறப்பே. ஆசைகள் இல்லை என்றால் மனித பிறப்பு என்பதே இல்லை. ஆகவே பிறக்கின்ற 99.99% ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் பிறந்திருக்கிறார்கள். அந்த 99.99 அதில் 0.1% அவங்க வந்து இறைவனுடைய திருவுள்ளத்தை அவருடைய பணியை நிறைவேற்றுவதற்காக பிறப்பவர்கள். சவ்வதம் பிறந்தவர்தான் சுவாமி சாரதானந்தர். இவரை பற்றி சுவாமி விவேகானந்தர், குருதேவர் தனது பணிக்காக சரத்தை அழைத்து வந்துள்ளார். அவருடைய பணி என்ன, அது வந்து நாம் பார்ப்போம். இதை வந்து நிரூபிக்கிற விதமாக பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரத்தில் பக்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்கோ, அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு பரவச நிலை, எழுந்து போய் சரத் அவருடைய மடியில் உட்கார். சாரதானந்தருடைய இயற்பெயர் சரத். ஸோ உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் சாதாரண நிலைக்கு வந்த பிறகு, சரத்தால் எவ்வளவு சுமையை தாங்க முடியும் என்று பரிசோதித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இது எதுக்காக அப்போ சொன்னார்னு யாருக்கும் தெரியல. நான் பிற்காலத்தில் அவர் தாங்கிய சுமைகள் நினச்சி பார்த்தோம்னா அப்படி ஒரு சுமைகளை தாங்கினார். பொதுவாகவே ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிறுவனத்திற்கு மேலாளராக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி அங்கே பணிபுரிவருக்கு தான் தெரியும். ஏன்னா அத்தனை பேரையும் அவங்க மேலே இது பண்ணி ஆகணும். ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கே இப்படி இந்தியா முழுக்க பல இன்ஸ்டிடியூஷன். அப்புறம் சாதாரண மனிதர்கள் கூட நாம் வந்து நிர்வாகம் பண்ணலாம். துறவிகளை நிர்வாகம் பண்ணுறது இன்னும் கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இயல்பு. பொதுவாகவே இந்தியாவில் வந்து துறவிகள் வந்து ஃப்ரீடமாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து இன்னொருத்தர் கட்டுப்பட மாட்டாங்க, அவங்க பாட்டு மன சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ரூல்ஸ் ரெகுலேஷன் அதிகம், அதனால் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தபஸ்யான்னு சொல்லிட்டு போக முடியாது. போனால் அதிகபட்சம் 6 மந்த், அது கூட பர்மிஷனோடு தான் போக முடியும். அந்த காலத்தில் சொல்லாமலே போயிடுவாங்க, 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கழித்து திரும்பி வருவாங்க. அப்புறம் இருக்கிறவங்களை வச்சு அந்த பணியை நாம் கொண்டு போகணும். ஸோ ஒரு புறம் ஜென்ரல் செக்ரட்டரி, இன்னொரு புறம் அன்னையார் கல்கத்தாவுக்கு வந்தாக்கா அவங்கள பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு. அன்னையார்னாக்கா அன்னை மட்டும் கிடையாது. இப்போ பிரசிடென்ட் மகாராஜ் இங்கே வந்தாக்கா அவங்க சேவைக்கு எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்குவாங்க. ஆனால் அன்னியார் வந்தால் அவரோட எல்லா பட்டாளமும் வரும். எப்படி சிவபெருமானுக்கு பூதகணங்கள் இருந்த மாதிரி அன்னையாருக்குன்னு பூதகணங்கள், அந்த கணக்கிகள் இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் இவர் வந்து மெயின்டைன் பண்ணும். அதை தவிர்த்து அந்த சமயத்தில் சுவாமிஜியினுடைய ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நிறைய சில இளைஞர்கள் மடத்தில் சேர்ந்தாங்க. அப்படி சேர்ந்தவங்க போது ஆங்கிலேய கவர்மெண்ட் ராமகிருஷ்ண இயக்கத்தை ஒரு சந்தேக கண்ணோடு பார்த்தது, நிறைய தொந்தரவும் கொடுத்தது. ஸோ இதையும் அவர் சமாளித்தார். அதை தவிர்த்து அங்கே இருக்கிற சாதுக்களுடைய அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துவது, பக்தர்களை கவனிக்கிறது, அப்புறம் இது போதான்னு சொல்லி அன்னியாருக்கு வீடு கட்டி அந்த கடன் சுமையை தீக்கத்துக்காக குருதேவுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிறார். இப்படி பல பணிகளை அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். அன்னையார் வந்து அவரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார், சரத் எல்லாமே நிறைநிலை அடைஞ்சவங்க, அவங்க நினைச்சாங்கன்னாக்கா தங்களுடைய மனசை உங்ககிட்டேருந்து விடுவிச்சு இறைவன்கிட்ட மட்டும் வைக்க முடியும். ஆனால் உங்கள் நலனுக்காக இதையெல்லாம் செய்கிறான். அதை நிரூபிக்கிற மாதிரி கடைசி காலத்தில் அவர் வந்து அதிகாலை எழுந்துட்டு மத்தியானம் 2 மணி வரைக்கும் தியானத்தில் ஆழ்ந்திருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாப்பிட்டு வர டிவோட்டிஸ்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு மறுபடியும் தியானம். ஸோ உங்ககிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்படைச்சிட்டேன், இப்போ நான் பண்ண வேண்டியது எதுவும் இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு நிலையில் இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகானை பற்றி தான் நாம் இன்னைக்கு ஜெயந்தியை கொண்டாடுறோம்.
அவர் 1865 டிசம்பர் 23 தேதி ஈவினிங் சரத்சந்திர சக்கரவர்த்தி பிறந்தார். அம்மா பெயர் வந்து நீலமணி தேவி, அப்பா பெயர் கிரீஷ் சந்திர சக்கரவர்த்தி. பிராமின் ஃபேமிலி. சின்ன வயசில் இவருக்கு வந்து அமைதியான சுபாவம். ஸோ அந்த ஒரு பரபரப்போ இல்லை கோபமோ அவர்கிட்ட இருக்காது. அப்புறம் உபநயன சடங்கம் அது பண்ணிட்ட பிறகு அதை வந்து ஒரு ருட்டீனாக அவர் வந்து ஃபாலோ பண்ணார். ஜெப தியானம் செய்கிறதெல்லாம் அப்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஸ்கூல்லேயும் அவர் வந்து ஃபஸ்ட்டு புத்திசாலி மாணவர், எல்லாத்துலேயும் அவர் ஃபஸ்ட்டாக வந்தார். பள்ளியில் நடக்கிற பட்டி மன்றங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு நல்லாவே விவாதம் பண்ணுவார், நல்ல உடம்பையே வலிமையாக வச்சுக்குவார். ஸோ இப்படி செகுலர் அதாவது படிப்பும் சரி ஆன்மீகம் சரி ரெண்டுமே சரி சமமாக அவர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அந்த காலத்தில் வந்து அந்த பிரம்ம சமாதியை வந்து இளைஞர்களை அதிகமாக ஈர்த்தது. இப்போ எப்படி வந்து பல விதமான இயக்கங்கள் நிறைய பேர் ஈர்க்கின்றது ஆன்மீக இயக்கங்கள். ஸோ அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி அந்த காலத்தில் பெரிய பாப்புலராக இருந்தது பிரம்ம சமாஜம். ஸோ அந்த சமாஜத்தில் இவங்க போய் அதில் இருக்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் கிரகிச்சு அந்த பிரார்த்தனை கூட்டங்கள் எல்லாம் இவங்க வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த நுழைவுத் தேர்வு அதாவது காலேஜ் படிக்கும்போது நுழைவுத் தேர்வில் இவர் வந்து தேர்ச்சி பெற்றார். அவருக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டி பைபிள் கிறிஸ்துவம் பற்றின விஷயங்கள் அவர் வந்து ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டார். இவரோட பிரதர் தான் சசி மாரர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். 1885 அக்டோபர் மாதம் இந்தியன் மிரர் என்ற பத்திரிகை வந்து குருதி அவரை பற்றி ஒரு பிரசுரம் பண்ணியிருந்தது. அது வந்து காளி அதாவது அபேதானந்தர் தற்செயலாக படிப்பார். அதனால் கவரப்பட்ட இவங்க வந்து சரத்திரம் சசி அப்புறம் காளி மூணு பேரும் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கட்டிலில் உட்கார்ந்துருக்கிறார். அவங்களை வரவேற்று அவங்களுடைய பேரை யாரெல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டார். பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிடும் குருதேவரை பார்க்கறதுக்கு யார் வராங்களோ அவங்கள பார்த்த உடனே இவர் வந்து அந்தரங்க சீடர்கள் இவங்க பக்தர்கள் அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறார். செங்கல்ஸ் ஓடு அவற்றிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுடுமண்ணால் முதிரையே வச்சுருப்பாங்க. இப்போ கூட நம்ம செங்கல் எடுத்துக்கிட்டோன்னா அதில் பேரெல்லாம் இருக்கும். ஸோ அந்த முதிரையை போட்டோம்னா நிரந்தரமாக பதிஞ்சிடும். அந்த மாதிரி சின்ன வயசில் அதாவது ஆன்மீக சாதைகள் செய்த பிறகுதான் நீங்கள் வந்து இல்லற வாழ்க்கைக்கு போகணும். ஆனால் இப்போ என்ன விஷயம்னாக்கா சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கோ அவங்களுடைய வாழ்க்கை பாழாவதை பெற்றோர்கள் உணர்றதில்லை. பள்ளி படிப்பை முடித்த உடனே முடியறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கோ இதனால் வேலை தேடி பசங்கள்லாம் ஓடுறாங்கோ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் ஏதோ சொற்ப வருமானத்தில் வேலை கிடைக்கும். அதை வச்சுட்டு எத்தனை பேருடைய பசியை தீர்க்க முடியும். பணம் பண்ணு சொல்லிட்டு அவங்க அலையிற நிர்பந்தம் வருது. இதில் கடவுளை பற்றி அவங்க எப்படி நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அப்போ ஒருத்தர் கேட்குறார், அப்படின்னா திருமணம் செய்து கொள்வது தவறா, அது கடவுளுடைய விருப்பத்திற்கு எதிரா அப்படின்னு இருக்கும்போது அலமாரியிலக ஒரு புக்கை எடுத்து சொல்வார். அதில் வந்து இயேசு கிறிஸ்து திருமணத்தை பற்றி சொல்லியிருக்கின்ற ஒரு பக்கத்தை படித்து பார்க்க சொன்னார். சில தாயின் கருவிலேயே பிரம்மச்சாரிகளாக பிறக்கிறார்கள், சிலர் பிறரால் பிரம்மச்சாரிகளாக உருவாக்கப்படுகிறார்கள், மற்றும் சிலரோ விண்ணுலக ராஜ்யத்திற்காக தங்களை தாங்களே பிரம்மச்சாரிகள் ஆக்கிக் கொள்கிறார்கள். அடைய முடிந்தவர்கள் அதை அடையட்டும். அதுக்கப்புறம் செயின்ட் பால் அவர் எழுதின விஷயத்தை படிக்க சொன்னார். திருமணம் ஆகாதவரும் விதவைகளும் இருக்கிறார்கள், அவர்கள் என்னை போல் உறுதியாக இருப்பார்களேயானால் இருக்கட்டும், அதனால் அவர்களுக்கு நன்மை தான். உறுதி இல்லாதவர்கள் திருமணம் செய்து கொள்வதே நல்லது, ஏனெனில் மனம் புழுங்கி சாவதை விட இல்லறம் நல்லது. அப்போ ஒருத்தர் கேட்கிறார், திருமணம் கடவுளுடைய விருப்பத்துக்கு எதிரா, இப்படி எல்லாருமே திருமணம் செய்யாம இருந்துட்டா இறைவனுடைய படைப்பு தொழில் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டப்போ குருதேவ் சிரிச்சுட்டே சொல்றார், அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டா, திருமணம் செய்து கொள்வதற்கு எல்லோருக்கும் முழு சுதந்திரம் இருக்கிறது. நான் சொன்னது எங்களுக்கு இல்லை விஷயம், சொல்ல வேண்டியதை நான் சொன்னேன், உன்னால் முடிந்ததை மட்டும் செய், மற்றதை விலக்கிவிடு. ஸோ குருதேவருக்கு தெரியும் யார் வந்து துறவரத்தை ஏற்கப் போகிறார்கள், யார் வந்து இல்லறத்தை ஏற்கப் போகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் குருதேவர்கிட்ட வரவங்கிட்ட அந்த ஒரு அவர் என்ன உபதேசம் பண்ணாரோ அதாவது காமனி காந்தன துறவு அதை வந்து அவங்களுடைய உள்ளத்தில் பரிபூர்ணமாக ஏற்றிடுவார்.
ஸோ எப்படிப்பட்ட பாவியெல்லாம் வந்தால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஒளியல் வடுவை அகற்றி அவங்கக்கிட்ட இருக்கிற தெய்வீகத்தை துளங்க செய்தவர் குருதேவர். அது இல்லற பக்தர்கள் அவருடைய இல்லற பக்தர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது நடந்தது. இந்த துறவர இல்லற சீடர்களுடைய விஷயத்தில் அவர் வந்து என்ன அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஆன்மீக சாதனைகள் எல்லாம் பழக சொல்லி அதை வந்து வழி நடத்துகிறார். இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீக சாதனை ஏன் பண்ணணுனாக்கா அவர் சொல்கிற அந்த கொடுக்குற அந்த ஞானத்தை கிரகித்து கொள்ள வேண்டும். இப்போ நம்மக்கிட்ட வந்து திடீர்னு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், அது எப்படி பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும், ஏதாவது நமக்கு ஐடியா இருக்குமா? நீக்கே கொடுத்து நாளைக்குள்ளே நீ செலவு பண்ணினாக்கா எத்தனை பேர் எது பண்ணுவோம், அது பாதி பேர் ஹார்ட் அட்டாக் வந்தே செத்து போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இறை அனுபூதி இறை ஞானம் நமக்குள்ளே வரணும்னா அதை தாங்கிறதுக்கு ஆன்மீக சாதனைகள் செய்யணும். சதாசிவ பிரம்மேந்திரர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு அவங்க மனைவிக்கு உபதேசம் பண்ணார், இந்த மாதிரி ஒரு சத்புத்திரன் நமக்கு பிறக்கணும்னாக்கா உன்னுடைய மனம் முழுக்க ராமமயமாக இருக்கணும், உன்னுடைய ரத்தத்தில் ஒரு ஒவ்வொரு அணுக்களும் ராமமயமாக இருக்கணும், அந்தளவுக்கு நீ ஜபத்தில் நிறை நிலை அடை, அதன் பிறகு சத்புத்திரன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தவம் இருந்து பெற்று வந்தவர் தான் சதாசிவ பிரம்மேந்திரர். ரமண மகரிஷி அவர்கிட்ட சித்பவனந்தர் கேட்குறார், நீங்கள் வந்து அந்த சாவி என்பது என்ன என்பதை தெரிந்ததுக்காக நீங்கள் வந்து அந்த ஒரு பயிற்சியில் இது பண்ணீங்க, கண்ணை மூடி சாவு அனுபவம் என்ன என்பதை உணர்ந்த போதே உங்களுக்கு ஆன்ம அனுபூதி கிடைச்சிடுச்சு, அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ ஆன்மீக சாதனைகள் செய்தீங்கனாக்கா அந்த சாதனைகள் செய்தது அந்த ஞானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான். சுவாமி பிரம்மானந்தர் குருதேவுடைய மகா சமாதிக்கு பிறகு மரலாம் நிறுவன பிறகு ரிஷிகேஷில் நிறைய தவங்கள் எல்லாம் இருப்பார். ஏன் இருந்தீங்கன்னு கேட்டால் குருதேவர் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டார், ஆனால் அவற்றை நாங்கள் கைவர பெற வேண்டும் அல்லவா, கிரகித்து கொள்ள வேண்டும் அல்லவா, அதனால்தான். ஒரு முறை அன்னைக்கு சாரதா தேவர் சொல்வார், நான் வந்து பக்தர்களுக்கு அருள் புரியினேன், ஆனால் அந்த அருளை அவங்களால கிரகித்து கொள்ள முடியல, அதனால் அந்த அருள் எங்கிட்டே திரும்பி வந்துடுது அப்படின்னு அன்னையார் சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் இந்த ஆன்மீக துறவர செம்மல்களுக்கு அந்த ஆன்மீக ஞானத்தை பெறுவதோடும் இல்லாமல் அவங்க மூலமாக ஆன்மீக ஞானம் பரவ சக்தி அந்த ஆன்மீகத்தை துளங்க செய்ய வேண்டும். அதற்காக இவ்விதம் ஒரு ட்ரைனிங், முழுமையாக உடல் உள்ளம் சொல் செயல் அனைத்தும் அந்த பூரணனுக்கே அந்த இறைவனுக்கே அர்ப்பணம் செய்யும் போது தான் அந்த இறை சக்தி முழுமையாக அவர்களிருந்து வெளிப்படுது, அவங்க மூலமாக செயல் ஆற்றுகிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாவற்றையுமே முழுமையாக அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்துமே 100% இறைவனை எடுத்து ஒப்படைக்கும் போது இறைவன் அவங்கக்கிட்ட முழுமையாக வெளிப்படுகிறார். ஸோ அதனால தான் துறவர சீடர்கள்கிட்ட சுவாமி குருதேவர் அந்தளவுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்தார். ஸோ குருதேவரை பற்றி நிறைய விஷயங்கள் இவர் வந்து சொல்லியிருக்கிறார். அவர் காலத்தில் அவர் வாழ்ந்தபோது குருதேவுடைய பரவச நிலை, அவர் சொன்ன அந்த போதனை, இது எல்லாமே அவருடைய மனதில் நிரந்தரமாக பதிஞ்சிருக்குது. அப்போது குருதேவர் வந்து எங்களுக்கெல்லாம் பார்த்து அடிக்கடி சொல்வார், நிரந்தரமான அமைதியை பெற வேண்டும் என்றால் உலக விஷயங்களில் உழல்கின்ற மனத்தை கடவுளை நோக்கி உயர்த்த வேண்டும். சாதாரண அமைதியை நோக்கி தான் நாம் போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஸ்கூலில் வந்து போய் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்டேன், எவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கிறீங்கோ டெக்ஸ்ட் புக், 4 hours படிக்கிறவங்க கை தூக்குங்க, நீங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறவங்க 2 மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரம்னு 2-3 பேர், சரி உங்களை வந்து கவனத்தை திசை திருப்புறது அந்த திரைப்படம் மொபைல் ஃபோன் இன்டர்நெட் இதெல்லாம், உங்களுடைய கல்வி காலம் முடிகிற வரைக்கும் நான் திரைப்படமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுக்கிறவங்க கை தூக்குங்கோ. அவங்கக்கிட்ட கேட்டேன், புக்கு படிக்கிறது நல்லதா இது பார்க்கதா நல்லதா, எல்லாருமே புக்கு படிக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. சரி கல்வி காலம் முடிகிற வரைக்கும், அதாவது காலேஜ் முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் நான் சினிமா பக்கமே போக மாட்டேன்னு கை தூக்குங்க. எல்லாம் அப்படியே உட்காந்து இருக்கிறாங்க கை தூக்கத்தை இத்தனைக்கு கேட்குறேன், அதனால் தீமை தானே, அப்போ தீமை தான், அப்போ எதுக்கு அந்த பக்கம் போகிறது? அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கம்பல் பண்ண பிறகு 2 பேர் கை தூக்குனாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு நாளைக்கு நான் கிஃப்ட்டு கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி மனத்தை கூப்பிட்டுருக்கேன். ஸோ எதுக்கு சொல்லுவேன்னா, எல்லோரும் சாதாரண இன்பங்களை நாடி போகிறோம், ஈவன் அந்த கல்வி காலம் முடிகிற வரைக்கும் கூட அந்த தேவையில்லாத விஷயங்களை மனத்தை ஒருமுகப்படுத்தி இறைவனுக்கு ஏதாவது கல்வியிலே ஒதுக்கிறதுக்கு நம்மளால் முடியறதில்லை. இப்படி இருக்கும்போது மனத்தை வந்து இறைவன்கிட்ட முழுமையாக படித்து வாழ்வதுன்றதுனா எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து சுலபமாக ஆக்கிறதுக்காக தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார்.
அதை பற்றி சொல்கிறார். மத அனுஷ்டானங்கள் எல்லாம் முன்ன வந்து கடுமையாக இருந்தது, அதை வந்து எளிமையாக்குவதற்காக தான் வந்தார். இறை நாமத்தை நீங்கள் எப்போ வேணாலும் உச்சரிக்கலாம், இதுக்குன்னு ஒரு சமய சந்தர்ப்பம் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இறை நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய மனம் தூய்மையாகும். ஏன்னா தூய்மையான மனம்தான் இறைவனை ஜபம் செய்ய முடியும், இறை நாமத்தை உண்மையாக ஜபிக்க முடியும், இறைவனை தியானிக்க முடியும். அப்படி இறை நாமத்தை ஜபம் பண்ணி இறைவனை தியானிக்கும் போது தான் நம்ம மனித இயல்பை கடந்து தெய்வ இயல்பை அடைய முடியும். ஸோ தெய்வ இயல்பை அடையணும்னாக்கா அந்த தகுதி நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த தூய்மை, புனிதை, தெய்வீக குணம் இதெல்லாம் நம்மக்கிட்ட மலரும் போது தான் நம்ம அந்த இயல்பை கடக்கும், அந்த இயல்பை அடைய முடியும். அதற்காக தான் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக தான் இந்த எல்லாமே வந்தது. ஸோ இதை எளிமைப்படுத்துவதற்காக தான் குருதேவர் வந்தார்னு சொல்லி சரத்மர சொல்றார். அடுத்துதான் சொல்றார், பக்தி, தெய்வீகம், முக்தி என்ற அனைத்தையும் தர வல்லவர் குருதேவர். என்ன ஒரு அற்புதமான சக்தி, அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சரத்மராஜ் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ குருதேவரை பற்றி கொஞ்ச நாள் வந்தவுடனே அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் குருதேவர் கேட்பார், நீ என்ன விரும்புகிற, இறைவன்கிட்ட எந்த மார்க்கத்தில் பயணிக்க விரும்புகிற அப்படின்னும் போது சரத்மராஜத்தை கேட்குறார், நீ எந்த பாதையில் இறைவனை அடைய விரும்புகிறாய், தியானத்தின் போது எந்த மாதிரியான இறை காட்சியில் காண விரும்புகிறாய்ன்னு சொல்லி சரத்கிட்ட கேட்குறார். எல்லா உயிர்களும் இறைவனை காண விரும்புகிறேன், அதை தவிர வேறு எந்த காட்சியிலும் எனக்கு விருப்பமில்லை. அப்போ குருதேவர் சிரிச்சுட்டே கேட்குறார், நீ கேட்பது ஆன்மீக வாழ்க்கையின் இறுதி நிலை ஆயிட்டே, அது உடனே கிடைக்காதே அப்படின்னும் போது, ஆனால் அதற்கு எதுவும் குறைவான எதுவும் எனக்கு வேண்டாம், கேள் கேள் பெரியதுனும் பெரியது கேள்னு சொல்லி பாரதியார் சொல்றார். அந்த மாதிரி இறைவன் கிட்ட போகும்போது சாதாரண விஷயங்கள் எல்லாம் கேட்காம உயர்ந்த விஷயங்களை கேட்கறதுக்கே ஒரு தகுதி நமக்கு வேணும். அந்த தகுதி இருந்தால் தான் நம்ம அதை கேட்க முடியும். அந்த மாதிரி அவர் கேட்டு இருக்கிறதுலே பெரிய விஷயத்த குருதேவர்கிட்ட கேட்கிறார். ஸோ சரத்தினுடைய உறுதியை பார்த்துட்டு குருதேவர் சொல்றார், நீ விரும்பியதை அடைவாய். பிற்காலத்தில் பேலூர் மட்டத்தில் ஒரு சாது, நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களை எல்லாம் நேசிக்கிறீங்களே, ஏன் இப்படி நேசிக்கிறீங்கோ, ஆனால் உண்மையிலேயே அன்பு செலுத்துபவர்கள், நம்மகிட்ட அன்போடு இருப்பவங்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அப்படி இருந்தாங்கனாக்கா அப்போ அவங்களுடைய அன்புலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுவும் சரத்மராஜ் போன்றவங்கள்லாம் அன்பு, அவங்களுடைய அன்பு வந்து நம்முடைய மனத்தை உயர்த்தி இறைவன் பால் திருப்பக்கூடியது. சும்மா நம்ம ரயிலில் உட்காந்துருந்தா போதும், அது இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி சில இந்த நேரடி சீடர்களோடு இருந்தவங்களுடைய அந்த வாழ்க்கை வந்து அவ்வளோ அற்புதமானது, அது வந்து மனத்தை மேலும் மேலும் உயர்த்திடும். ஸோ அப்படி அவர் கேட்கும்போது அவரால் பதில் சொல்ல முடியல. அப்புறம் ரெண்டு நாள் கழித்து அவர் உத்போதில் இந்த சுவாமி கேள்வி கேட்குறார். ரெண்டு நாள் கழித்து பேலூர் மட்டுக்கு வந்து குருதேவரை நமஸ்காரம் பண்ணும்போது குருதேவர் அவர் முன்னாடி சொன்னார், நீ எல்லாவற்றிலும் என்னை பார்க்கிறாய், அதனால தான் நீ அவங்கள நேசிக்கிற அப்படின்னு சொன்னார். இந்த விஷயத்தை அந்த சாதிகிட்ட சொல்லி நீ அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். ஸோ குருதேவரே சொல்லிட்டார், பிற்காலத்தில் எல்லாவற்றிலும் இறைவனை காண்கின்ற நிலையை சரத்மராஜ் அறிந்தார். ஸோ அந்த சரத்மராஜ் குருதேவருடைய மகா சமாதிக்கு பிறகு இன்னொரு விஷயம், ஒரு இது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு வட்டம் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட தான் நம்ம பழகுவோம், ஒரு சிலர்கிட்ட பழக மாட்டோம். ஸோ அந்த ஒரு எல்லைகளை வந்து ஆன்மீக சாதகன் ஒளி தெரிய வேண்டும். அப்படி அதாவது வேண்டியது வேண்டாதது என்ற எல்லைகளை கடந்து போக வேண்டும். ஸோ அப்படி ஒரு அனுபவத்தை சரத்மரத்தை கொடுக்குறார். நீ போய் அந்த சிறிய நிறையனை பார்த்து பேசு, அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எனக்கு பெரிய நிறையன் அதாவது சுவாமிஜி அவர்கிட்ட இருக்குது தான் பிரிச்சு இருக்குது, சிறிய நிறையனை பார்க்கணுன்னு எனக்கு தோணலை. அப்போ குருதேவர் சொல்றார், முட்டாளே நீ ஒரு பக்கம் சார்புடையவன், நீ இது இது வந்து குறுகிய மனப்பான்மையை தான் காட்டுது. இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படும் பூங்கத்தில் எத்தனையோ பலவிதமான மலர்கள் இருக்கின்றன, அதுபோல பலவிதமான பக்தர்களும் இருக்கிறாங்கோ, அனைவரோடும் கலந்து பழகி சந்தோஷமாக இருக்க முடியாதவர்கள் குறுகிய மனம் படைத்தவர்கள். ஒரு நாள் சிறிய நிறையனை போய் பார்ப்பேன் என்று சத்தியம் செய், என்ன செய்வாயா மாட்டாயா. சரத் அதே மாதிரி சத்தியம் பண்ணிட்டு போகிறார். அதுக்கப்புறம் அவர் கூட பேசுகிறார். ஒரு அவர்களும் பேசும்போது சரத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயத்துக்கு எளிய தீர்வு வந்து கிடைச்சிது. அந்த சிறிய நிறையனை சந்தித்ததில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது ஒரு சந்தேகம் வரலாம், எல்லோரும் வராங்க எல்லோருக்கிட்டையும் நாம் வலிந்து பேசணுமா, அதெல்லாம் தேவையில்லை.
யார் நம்ம கிட்ட வராங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா பேசினாவே போதும். நம்ம பணமோ பொருளோ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. வரவங்க கிட்ட கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஒரு உண்மையான ஆன்சர் சொல்றது. ஏதாவது ஒர்க் நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணும்போது எந்த ஒரு மனஸ்தாபம் இல்லாம எந்த ஒரு உயர்வு தாழ்வு எண்ணம் இல்லாம அந்த ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரே மனத்தோடு செயலாற்றுவது, இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஆபீஸாக இருக்கட்டும் இல்லை மேடமாக இருக்கட்டும், எங்கே போனாலும் நமக்குன்னு ஒரு எல்லைக்கோடு வகுக்கிறவங்க வந்து அவங்க பார்த்தீங்கன்னாக்கா எப்பவும் ஒரு ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க, மூட் அவுட்டாகவே இருப்பாங்க. ஓப்பன் மைண்டோடு இருக்கும்போது தான் நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய பிரச்சனைலேருந்து நாம் விடுபட முடியும். இது வந்து குருதேவர் சரத் மகாராஜில் அவருடைய வாழ்க்கையில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நமக்கு காமிச்சிருக்கிறார். அடுத்து குருதேவர் வந்து எல்லாத்தையுமே அந்த ஆன்மீக அனுபவங்கள், அந்த ஆன்மீக அனுபவங்கள் பெறுவதற்கான சாதனைகள் எல்லாமே அவர் வந்து சொல்லி கொடுக்குறார். சசரத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிலேருந்து விலகி குருதேவர்கிட்டே வரதை பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு, பையன் வந்து சன்னியாசியாக போயிடுவான், இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய குலகுருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். அதுக்கப்புறம் அந்த குலகுருக்கு அவர் வந்து பல கேள்விகளெல்லாம் கேட்பா அப்படி, அதுக்கான ஆன்சர் சொன்ன பிறகு அந்த குலகுருவே சரி நான் இவனை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன், அந்த குலகுரு போய் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பரிசோதித்துக்காக போகிறார். என்ன சரத் அவர்கிட்ட தானே வர அப்படி, அவர்கிட்டையும் கேள்வி கேட்கும் போது அவரு எல்லா பேரும் சொன்ன பிறகு இத்தகைய நல்ல குரு விட்டுன்னு நான் சரத்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ சரத்துக்கு திருமணம் பண்ணிட்டாக்கா எல்லாம் சரியாயிடுன்னு நினச்சிட்டு குரு சொன்னாக்கா கேட்க மாட்டேன், எப்படியும் சீரர்கள் கேட்கிட்டு தானே ஆகணும், அதனால குருதேவர்கிட்டே போயிட்டு சரத்தை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ குருதேவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்றார் சரத், அவர் என்ன சொல்றது, அவர் சொன்னா கூட நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், குருதேவரே சொன்னா கூட நான் பண்ணிக்க மாட்டேன், அவர் சொல்றதுக்கு முன்னாடி முந்திட்டேன் அப்படி சிஷ்யம், குரு சொன்னாக்கா வேற வழி இல்லை. அப்போ சிரிச்சுக்கிட்டே குருதேவர் சொல்றாரு, அவன் என்ன சொல்றான் பாருங்கோ, இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது. வெங்கனா தஞ்சை மகாராஜ் இங்கே இருக்கும்போது ஒரு பிரம்மச்சாரி ஜாயின் பண்ணல அப்படி, அப்போ அவங்க அப்பா வந்து சொல்றார் இந்த மாதிரி அவன் வந்து வீட்டுக்கு வர சொல்லி நீங்கள் சொல்லுங்கோ, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துட்டான், நீங்கள் சொன்னாக்க வந்துடுவான். அப்போ சொல்றார் நானே அந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்தவன் தான், அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்ககிட்ட சொல்றது. அப்போ அவர் சொல்றார் இப்போ நீங்கள் அந்த மாதிரி சொல்லி எங்கள் வீட்டில் அனுப்பி வைக்கலாம், உங்கள் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு, அதை நீ பண்ணு, அதை உன்னால் பண்ண முடியும், இங்கே இருக்கவங்க அதை மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ரங்கநாத் அது மாதிரி சொல்லுவேன் அப்படி. அந்த மாதிரி அது பிரியறது வந்து கஷ்டம். ஆனால் இதே கிறிஸ்டின் மிஷினரியில் பாருங்க, தங்களுடைய மகளை கன்னியாஸ்திரியை அனுப்பத்துக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க, பிள்ளைகள் வந்து அந்த ஃபாதராக ஆகிறதுக்கு. ஸோ ஆனால் இந்து மதத்தில் மட்டும் அந்த ஒரு துறவு, அந்த குழந்தைகள் வந்து சன்னியாசம் வாங்க போகணும்னு வரும்போது அதை வந்து நாம் தடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ இது பண்ணுறோமோ அவ்வளோவும் பண்ணுறோம். ஸோ இது வந்து எதனால் நடக்குது ஏன்னு சொல்லி நாம் அதை வந்து இப்போ விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை. பட் இது வந்து எல்லாருடைய குடும்பத்திலும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ கடைசியாக குருதேவர் வந்து எல்லாருக்கும் அந்த கல்பதொரு நாளன்று அனைவருக்கும் ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். சரத்தெல்லாம் அங்கே அந்த விஷயத்தை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க யாரும் போய் அதை அவர்கிட்ட கேட்கல. அப்போ ஒருத்தர் கேட்கும்போது குருதேவர் வந்துட்டு எல்லாமே தெரியும், எனது தேவை என்ன என்பது அவருக்கு தெரியும், அப்போவே எனத்தையும் அவர் வந்து கொடுப்பார்ன்றது சந்தேகமே இல்லை, நான் அவர்கிட்ட சென்று எதையும் கேட்கலன்னு சொல்கிறார். ஸோ இறைவன்கிட்ட நம்ம என்ன கேட்குமோ அது கிடைக்கும், ஆனால் இறைவன்கிட்ட நம்ம முழுமையாக ஒப்பச்சுட்டா இறைவனே கிடைச்சிடுவார், இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இறைவன்கிட்ட நமக்கு வேண்டியதை கேட்கறது ஒன்று, இறைவன்கிட்ட நம்மையே கொடுப்பது ஒன்று. ஸோ உண்மையான பக்தர்கள் இறைவன்கிட்ட இருந்து எதையுமே கேட்பதில்லை, நோய் குணமாகணும் பணம் வரணும் இது ஒன்று எல்லாம் உனக்கு தெரியும், என்னுடைய கடமை என்னை எங்கே வச்சிருக்கியோ அதை நான் மனப்பூர்வமாக செய்வது, ஒரு இல்லற குடும்ப தலைவியாக வச்சிருக்கியா அந்த கடமைகளை நான் உண்மையாக செய்கிறேன், அதே மாதிரி இல்லற தலைவன், அதே மாதிரி ஸ்டூடெண்ட், அதே மாதிரி என்ன ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் எல்லாம் ஒன்று பண்ணுறேன், ஆனால் என்னுடைய மனம் முழுக்க உங்ககிட்டயே இருக்கட்டும், எனக்கு உன்னை தவிர்த்து வேறு எதுவும் வேண்டாம், இந்த வாழ்க்கைக்கு நடத்த வேண்டிய எல்லாமே நீ கொடுத்துருக்குற, அதுக்கு உண்டான கடமையை நான் செய்துட்டு வரேன், ஆனால் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, நான் உன்னுடைய ஒரு நிமித்த மாத்திரம், உன்னுடைய ஒரு பிரதிநிதி, இந்த ஒரு எண்ணத்தோடு வாழும்போது எதுவுமே நம்மை பாதிப்பதில்லை. அமுதமொழியில் குருதேவர் சொல்றார் இறைவன் தான் செயல் புரிபவன், நீ செயலற்றவன் என்பதை தெரிந்து கொண்டு செயலுக்கு பொறுப்பானவன் போல் செயலில் ஈடுபடு.
இந்த மாதிரி இருக்கும்போது நாம் இறைவன்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டியதே இல்லை, அவரே வேண்டியதை தருவார். குருதேவர் மகா சமாதிக்கு பிறகு அந்த இளம் சீடர்கள்லாம் வீட்டுக்கு போவாங்க. அப்போ சரத் மகாராஜ் வந்து வீட்டில் போகும்போது அவர் வந்து வீட்டை விட்டு பூட்டிடுவாங்க. ஆனால் அவர் வந்து எதுவுமே பயப்படல, அவர் வந்து அமைதியாக உட்காந்துருந்தார். கடைசியாக அவருடைய இளைய சகோதரர் வந்து ரகசியமாக கதவை திறந்து விட்டுடுவார். சரத் வந்து வீட்டை விட்டு வெளியேறி வராக மகளம் பழகுறார். 1886 சகோதர சீடர்களோடு ஆண்பூர் போகிறாங்க. அங்கே December 24 சுவாமிஜி துணியை ஏற்றுறார். எல்லாரும் வந்து துறவியாக ஆகணுன்ற ஒரு சங்கல்பத்தை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து வராக மடத்தில் எல்லாரும் விரஜா ஹோமம் பண்ணி சன்னியாசம் ஏற்றுக்கிறாங்க. சரத் இந்த நரேந்திரர் வந்து சரத் மகாராஜுக்கு சுவாமி சாரதானந்தர் என்ற ஒரு நாமத்தை வைக்கிறார். சாரதா என்னாக்கா அம்பிகையினுடைய நாமம். அம்பிகையின் தியானிப்பதில் ஆனந்தம் கொள்பவர் அந்த ஒரு பொருள் இங்கே வரும். இதை வந்து பிற்காலத்தில் பார்க்கலாம். அன்னை சாரதாதேவின் பணி செய்வதிலேயே அவருக்கு எல்லையற்ற ஆனந்தம், அது அந்த ஆனந்தத்திலேயே தெளித்தார். அன்னையினுடைய பணியை செய்வதில் ஆனந்தம், ஸோ அத்தகைய ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அப்புறம் அவர் வந்து குருதேவர் மகாசமாதிக்கு பிறகுதான் அதிகமாக தவங்கள் எல்லாம் நம்முடைய நேரடி சீடர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் வந்து ரிஷிகேஷில் தவம் பண்ணும்போது அவர் சொல்ல தனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், குருதேவருடைய கருணையால் ஒரு வழியாக என்னை மனத்திலிருந்து பிரித்து கொண்டேன், அதில் ஏற்படும் மாற்றங்கள் இனியும் என்னை மயக்காது, நான் ஒரு சாட்சி போல் இருக்கிறேன். அதாவது மனத்தை கடந்த நிலை, மனத்தை முழுமையாக வசப்படுத்திய நிலை. எல்லோருமே இறை அனுபதிக்கு முன்பு மனதிற்கு அடிமை, இறை அனுபதி பெற்ற பிறகு மனம் வந்து அவங்களுக்கு அடிமை. ஸோ அவங்க சொல்படி தான் அந்த மனம் கேட்கும். இப்போ உடம்புல வந்து ஆப்ரேஷன் நடக்கணுன்னாக்கா நமக்கு மயக்க ஊசி போட்டு தான் ஆப்ரேஷன் நடக்கும். ஆனால் ரமண மகரிஷி அப்புறம் துரியானந்தர் போன்றவங்களுக்கு உணர்வு உயிர் உடல் உணர்வு இருக்கும், ஆனால் மனத்தை அந்த பகுதியிலிருந்து விலக்கி விட்டுடுவார்கள். ஸோ அந்த மாதிரி மனத்தை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு யோகி பவர் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு சக்தி எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சரத் மகாராஜ் கூறியிருக்கிறார். அப்புறம் நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கும், இறைவன் நம்ம கூட எப்பவும் இருக்கிறாரா, அவர் நம்மளை பாதுகாக்கிறாரா, அந்த மாதிரி எல்லாருக்குமே வரும். அந்த ஒரு சந்தேகம் சரத் மகாராஜுக்கு வந்தது. ஒரு முறை அவங்க வந்து துரியானந்தர் அப்புறம் வைகுந்தர் இருவரும் வந்து தீர்த்த யாத்திரை போயிருக்காங்க. ஒரு கிராமத்தில் போகும்போது குருதேவர் எப்பவும் என் கூட இருக்கிறாரா, நாளைக்கு யாராவது எனக்கு பூரியும் அல்வாவும் கொடுத்தா குருதேவர் என் கூட இருக்கிறாருன்னு நான் நம்புவேன் அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் மறுநாள் காலையில் இவர் மட்டும் தனியாக போயிட்டு இருக்கும்போது கடைக்காரன் ஒருத்தர் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறார். அவர் சரத்மா சொல்ல என் கூட ரெண்டு பேர் இருக்காங்க, நான் அந்த அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றேன், நீ என்ன கொடுக்குறீ என்கிட்ட கொடு, இல்லை நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க மற்ற விஷயங்களை பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்கிறார். அப்படி அவருக்கு வந்து சுட சுட பூரி அல்வாலாம் கொடுத்த பிறகு சரி என் கூட ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களை கூடனாக்கா அவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கடைக்காரன் சொல்லிடுறான். எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு, இதுக்கு பிறகு அவர் வந்து அவரால் வாங்கிட்டு போக முடியல. இந்த விஷயத்த மற்ற ரெண்டு பேருக்கு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். இது பலருடைய வாழ்க்கையிலே நடந்ததை பார்க்கலாம். எல்லா டைரக்டர்ஸுமே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா குருதேவர் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறார். சுவாமி அசேஷ் ஆனந்தர் அவர் வந்து ஹோலி மதரோட டிசேபிள், அவர் வந்து மேலை நாட்டில் பணியாற்றியவர், வேதாந்த மையத்தினுடைய தலைவராக இருந்தார். பொதுவாக வந்து மடத்தில் வந்து குருதேவருக்கு நித்திய வழிபாடு இருக்கும். நித்திய வழிபாடு எப்படி கோயில் இருக்கோ அதே மாதிரி குருதேவரை பள்ளி அறையிலேருந்து எழுப்பி அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு அழைத்து வர்றது, அவருக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரம் காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் பூஜை அறையில் அவரை இருக்க வச்சு மீண்டும் மத்தியானம் பள்ளி அறைக்கு கொண்டு போய் அவரை உறங்க வைக்கிறது. அதே போல மதியத்துக்கு பிறகு இரவு வரைக்கும் எப்படி இங்கே நடக்குது அதே மாதிரி அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு குருதேவருடைய படத்தை வச்சு படுக்கையில் வைக்கிறார். போர்வை இழுக்கும்போது திடீர்னு ஒரு குரல், அவர் பேர் வந்து கக்கேன்னு நினைக்கிறேன், அந்த பேர் சொல்லி உனது முடின்ற ஒரு வாய்ஸ் கேட்குது. அங்கே யாருமே இல்லை, தெல்ல தெளிவாக அந்த வார்த்தை கேட்குது. பார்த்தாக்கா அங்கே லைட் அந்த விளக்கு எரியுது. அவர் வந்து கொஞ்சம் முடி வந்து நிறையவே வச்சுருப்பார், அந்த முடி அந்த நெருப்பில் பட்டு எரியுது அந்த முடி. அப்புறம் அந்த முடியை அடைச்சுவார்.
அப்ப சொல்றாரு, நம்ம இஷ்ட தெய்வம் சொல்லி நம்ம வழிபடுறோமே அது சும்மா கிடையாது, உண்மையாவே அவர் நம்முடைய வழிபாடலையும் ஏத்துக்கிறார், அவர் நம்மளை பார்த்துக்கிறார், இது சத்தியம் சொல்லி சீடர்கிட்ட அவர் விஷயத்த சொல்வார். இது இது இன்னொரு விஷயம். வேலர் மடத்துல இவர் சுவாமி நிர்வாணானந்தர், அவர் வந்து ராஜா மகாராஜுடைய சீடர், நீ பிரம்ம ஞானத்தை பெறுவான்னு சொல்லி அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் வந்து விடியற் காலையில் குருதேவர் வந்து 3:30 அவரை பள்ளி அறைக்கு எழுப்பிடுவாங்க, கீழே வந்து கோயிலில் அழைச்சிட்டு வருவாங்க. அப்போ அவர் ஜன்னல் வழியாக இருந்து பார்ப்பார். அப்போ ஒரு சீடர்கிட்ட ஒரு துறவிகிட்ட சொல்றார், குருதேவர் வந்து படுக்கையிலேருந்து எழுந்து ஒளிமயமான சரீரத்தோடு கீழே இறங்கி மார்பிள் ஸ்டாச்சு, குருதேவர் மார்பிள் ஸ்டாச்சு மேலூர் மட்டில் இருக்கு, அதில் ஒன்றாகிறார் அப்படின்னு சொல்லி சொல்வார். இது டெய்லியும் பார்ப்பீங்கன்னா டெய்லியும் நான் பார்ப்பேன்னு சொல்வார். ஸோ நம்ம என்ன குருதேவரை நம்ம நம்ம கூடவே இருக்கிறான்னு நினச்சாக்கா அவர் நம்ம கூடவே இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். எண்ணத்திற்கு ஏற்ப பாவனை, அது வந்து அனுபவபூர்வமாக ஆன்மீக சாதனைகள் உணர முடியும். அதே மாதிரி தான் சரத் மகாராஜ் போன்றவங்கிட்டலாம் சொல்லவே தேவையில்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா சரத் மகாராஜ் எல்லாமே குருதேவர் மயமாக இருப்பவர்கள். சுவாமிஜி வந்து மேலை நாட்டில் சிகாகோ இதுவெல்லாம் முடிந்த பிறகு தன்னுடைய பணியை தொடர்றதுக்காக சரத் மகாராஜை மேலை நாடுகளுக்கு கூட்டி வர சொல்லி அழைப்பார். அப்போ அன்னியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலை, நீ மேலை நாட்டுக்கு போக தான் வேணும், குருதேவர் உன்னை பாதுகாப்பார், நீ செல்லும் இடமெல்லாம் அவர் உன்னுடனே வருவார்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஒளிமதர். சரத் மகாராஜிட்ட இருக்கிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் பிரயாணத்தின் போதோ மற்ற விஷயத்திலோ ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அவர் வந்து கலவரப்படுறதில்லை. ஒரு முறை கப்பலில் போயிட்டு இருக்கும்போது சைக்ளோன் வந்து கப்பலை ஒரு வழி பண்ணுது, எல்லோரும் பயப்படுறாங்க, எல்லோரும் அழ ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் இவர் வந்து எதுவுமே பயப்படாமல் அமைதியாக உட்காந்துருக்கிறார். இதே மாதிரி பல சம்பவங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒரு முறை குதிரையில் போயிட்டு இருக்கும்போது மலை உச்சிலேருந்து குதிரை தாறுமாற ஓடிட்டு வருது பள்ளத்தாக்கை நோக்கி, இவர் வந்து சைலண்ட்டாக இருக்கிறார். அப்படி கடைசியில் அந்த குதிரை வந்து பள்ளத்தாக்கில் விழுந்து பல அடியில் விழுந்து அது செத்து போகுது. இந்த குதிரை வண்டி ஒரு மரத்தில் சிக்கிது. அதுக்கப்புறம் இவர் அமைதியாக இறங்கி கூழ வர்றார். இன்னொரு முறை கங்கையில் படகு வரும்போது அந்த வேவ்ஸ் வருது, அப்போ வரும்போது படகு வந்து அப்படியே தள்ளாடுது, எல்லாரும் பயப்படுறாங்க, இவர் கூலாக புகைப்பிடிச்சிட்டு இருக்கிறாரு. கூட இருக்கிற ஒருத்தர் பார்த்துட்டு, நாங்கள் இவ்வளோ பயத்தில் இருக்கிறோம், நீ பாட்டு கூட இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சத்தம் போடுவா. அப்படி ஸோ அந்த மாதிரி இறைஞானத்தை பெற்றவங்க வந்து எல்லாவற்றிலும் சமநிலையோடு இருப்பாங்க. மரணமாகட்டும், நோயாகட்டும், இன்பமாகட்டும், துன்பமாகட்டும், பெயர் புகழாகட்டும் அல்லது அவமானமாகட்டும், எல்லாவற்றிலும் சமநிலையோடு இருப்பாங்க. என்னாக்கா இது எல்லாமே தற்காலிகமானது, இது வந்து நிரந்தரமல்லாது, இறைவன் மட்டுமே நிரந்தரம் என்பதை அவர்கள் உணர்ந்தவர்கள். ஒரு முறை சகோதரி நிவேதித்தேன் தங்கூட தனக்கு டீச் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கங்கையில் போயிட்டு இருக்கீங்க, அப்போ சூறாவளி வருது, அப்போ உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு நான் சொல்லட்டுமா, நீங்கள் வந்து பராசக்தியினுடைய மடியில் பாதுகாப்பாக இருக்கத நினச்சிக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தை, ஒரு சின்ன குழந்தை அம்மா மடியில் உக்காந்துருக்கு, அதுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் அம்மா இருக்காங்க, அவங்க என்னை பார்த்துக்குவாங்கன்னு ஹாப்பியாக இருக்கு, அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் வரும்போது துன்பம் வரும்போது தான் நம்ம கடவுளை அதிகமாக திட்டுவோம், அவர் மீது நம்பிக்கையே இருக்காது. பல பேர் பிரச்சனையை சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப சொல்லுவோம், அந்த பிரச்சனை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க, பகவான் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், அவருடைய சொல்யூஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம், சரி சுவாமிஜி சரி மகாராஜ் சொல்லிட்டு மறுபடியும் அதே விஷயத்த ஆரம்பிப்பாங்க. அது பல முறை நடக்கும். ஒரு பக்தர் அது மாதிரி தான் திரும்ப திரும்ப ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார், அவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்து ஒரு முறை நல்லா திட்டி விட்டோம், திட்டினா அவர் பாட்டு அழுகிறாரு, இந்த மாதிரி வந்து பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கு நம்பிக்கைன்றதே இல்லை. ஸோ நம்பிக்கை இருந்தாக்கா இந்த ஒரு சந்தேகம் வராது. நீங்கள் தீட்சை வாங்கியாச்சு, அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ண வேண்டியதாக நீங்கள் செய்ய வேண்டியது, எவ்வளோ காலம் பண்ணணுன்றதெல்லாம் க்வெஸ்சன் கிடையாது, உங்களுடைய பணி ஜபம் பண்ணது, உங்களை சமர்ப்பணம் பண்ணுது, அவர் எப்போ காட்சி கொடுக்கணும் எப்போ அக்செப்ட் பண்ணணும் அவருக்கு தான் தெரியும், அந்த விஷயத்தில் தலையிடத்துக்கு யாருக்கும் உரிமை இல்லை, உங்கள் கடன் பணி செய்கிறது தான். இதை மனசில் வச்சுட்டோம்னாக்கா நமக்கு வந்து குழப்பமே வராது. சுவாமிஜி வந்து சரத்மரகிட்ட மேலை நாட்டுக்கு அனுப்பும்போது, நான் அங்கே நிறைய சொற்பொழிவெல்லாம் கொடுத்துட்டேன், நீ போய் கீதை உபநிஷத்துங்கள் ஆகியவற்றை மட்டும் சொல்லி கொடு, அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லு, அது போதும், ஒரு லைஃப்பை வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்லார்.
அந்த மாதிரி சரத்குமார் அங்கே ஒரு 4 வருடங்கள் வேதாந்த பணியெல்லாம் நடத்துகிறார். 1898 ராமகிருஷ்ண மடம் ஆலம்பஜார் மடத்திலேருந்து பேலூரில் நீலாம்பார் முகஜனுடைய தோட்ட வீட்டுக்கு மாற்றப்பட்டது. அப்போ வந்து சரத்குமாரஜா சுவாமிஜி கூப்பிட்றார். ஸோ அவருடைய பிளேஸில் சுவாமி திருவிநாத் தீர்த்தானந்தர் செல்வார். அப்போ அவர் வந்து மடத்தினுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக சுவாமிஜி அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ அந்த ஜென்ரல் செக்ரட்டரி பற்றி தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு ஸ்தாபனத்தை நிர்வாகம் பண்ணது எப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. ஸோ சுவாமி பிரம்மானந்தர் வந்து சங்கத்தினுடைய தலைவர், சுவாமி சாரதானந்தர் ஜென்ரல் செக்ரட்டரின்னு சொல்லி சுவாமிஜியை அப்பாயின்ட் பண்ணுவார். 30 ஆண்டுகள் அந்த இயக்கத்தினுடைய நிர்வாகியாக இருந்து செயலாற்றார். பிரம்மானந்தர் மகா சமாஜிக்கு பிறகு எல்லோரும் சரத்குமாரஜி தான் பிரசிடெண்டாக ஆக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவாங்க. சரத்குமாரை என்னை சுவாமிஜி ஜென்ரல் செக்ரட்டரியாக தான் இருக்க சொல்லியிருக்கிறார், எனக்கு பிரசிடென்ட்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரெஃபர் பண்ணுவார் மகா புருஷ் மாரஜ். ஸோ மகா புருஷ் மாரஜ் அப்புறம் செகண்ட் பிரசிடெண்ட்டாக ஆவார். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து குருதேவரை பற்றி வரவங்கிட்டலாம் அவர் வந்து சொல்வார். சுவாமிகள் அதாவது சரத்குமாரஜை பொறுத்த வரைக்கும் குருதேவுடைய கருவி, அடுத்ததாக அன்னையினுடைய சேவகன். அதோடு அவர் வந்து பல ஆன்மீக சாதனைகள் பின்னாடி பண்ணியிருக்கிறார், அதாவது தாந்திரிக சாதனை. பொதுவாக வந்து தாந்திரிக சாதனைகளை தன்னுடைய சீடர்கள் பண்ண வேண்டாம் குருதேவர் தடுப்பார். ஆனால் சரத்குமாரஜ் மட்டும் அன்னையினுடைய அனுமதியை பெற்று தாந்திரிக சாதனையெல்லாம் பண்ணுறார். அந்த முடித்த பிறகு அவர் வந்து சொல்கிறார், யாருடைய அருட்பார்வையால் எல்லா பெண்களிலும் அன்னை பராசக்தியை உணரும் பேற்றினை இந்த நூலாசிரியர் பெற்றாரோ அந்த அன்னையின் தாமரை திருவடிகளில் இந்த நூல் பணியுடனும் பக்தியுடனும் சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்தியாவில் சக்தி வழிபாடு அந்த புக்கு எழுதி அதனுடைய குறிப்புறையில் சரத்குமாரை எப்படி குறிச்சிருக்கிறார். அந்த எல்லா சாதனைகளின் நோக்கம் எல்லாவற்றிலும் இறைவனை காண்பது. அப்புறம் அவர் வந்து கூல் மைண்டு. சுவாமிஜிக்கு கோபம் வந்ததுனாக்கா அப்படி ஒரு கோபம் வரும், எல்லோரும் பயந்து ஓடுவாங்க. சரத்குமாரஜி அவர் நிறைய திட்டிருக்கார், ஆனால் அவர் வந்து கூலாக இருப்பார். நான் இவ்வளோ திட்டுன்னு உடம்புல ரத்தம் ஓடுதா இல்லை மீன் தவள ரத்தம் ஓடுதா, உனக்கு கொஞ்சம் கூட சூடு சோடனை வரலையேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவார் அப்படி சரத்குமாரஜ். ஸோ அந்த அளவுக்கு கூலாக இருந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். அப்புறம் சுவாமிஜியினுடைய மகா சமாதிக்கு பிறகு ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய பொறுப்பு, அதனை வளர்ந்து வருகிற பணிகள், இது எல்லாத்தையுமே திறம்பட சரத்குமாரை நிர்வகிக்கிறார். அப்புறம் அன்னை கல்கத்தாவுக்கு வரும்போதெல்லாம் சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறதில்லை, அதனால் அவருக்குன்னு ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி அந்த கல்கத்தாவில் ஒரு வீடு கட்டார். அதுதான் உத்போதன். அந்த பத்திரிகை உத்போதன் பத்திரிகை அலுவலமாகவும் அது இருந்தது. இன்றைக்கு வந்து புனித தலமாக அந்த உத்போதன் இருக்குது. ஸோ அந்த வீட்டில் தான் தூய அன்னை மகா சமாதி அடைந்தது. அன்னையினுடைய நிரந்தர சாநித்தியம் அங்கே இப்போதும் வெளிப்பட்டு கொண்டிருக்குது. ஒரு முறை ககனானந்தர்கிட்ட, நீங்கள் திருமூவரை தரிசனம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது, நான் அன்னையாரை உத்போதன் வீட்டில் தரிசனம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி உத்போதனில் அன்னையினுடைய சாநித்தியம் பரிபூர்ணமாக இருக்குது. அப்போ சரத்குமாரை பற்றி அம்மா சொல்கிறார், சரத்து இருக்கிற வரைக்கும் தான் நான் உத்போதனில் இருக்க முடியும், அவனை தவிர்த்து வேறு யாரும் என்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்க முடியாது, என்னுடைய விஷயங்களை பார்த்துக்கொள்ள அவனால் மட்டுமே முடியும், என் சுமையை சுமக்க தெரிந்தவன் அவன் மட்டுமேன்னு சொல்லி அன்னையார் சொல்கிறார். அன்னையார் கல்கத்தாவில் இருக்கும்போது சரத்குமாரஜ் வெளியூருக்கு எங்கேயாவது போகணுன்னாக்கா வெயிட், நான் முதல்ல போயிட்டேன் அதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது மந்திர தீட்சைக்காக கல்கத்தாவில் யாராவது வந்தாங்கனாக்கா சரத்குமாரஜிட்ட முதல்ல பேசு. ஸோ அவர் வந்து அலோவ் பண்ணால் தான் அன்னையார் மந்திர தீட்சையும் கொடுப்பார். ஸோ அந்த அளவுக்கு அன்னையினுடைய சுமை தாங்கியா சரத்குமாரஜ் இருந்தார். சரத் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு சிரமம் இல்லை, என்னுடைய பொறுப்புகளை வேறு யாரும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால தான் அந்த வீடு கட்டின பிறகு அந்த கடன் தொகையை அடைக்கிறதுக்காக ஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ண லீலா பிரசங்கம் என்ற அற்புதமான நூலை சரத்குமாரஜ் இயற்றினார். அந்த நூலை முழுமையாக படித்தாங்கனாக்கா நிஜமாகவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மாறிவிடும், மனப்போக்கு மாறிவிடும், உண்மையான பக்தி வெளிப்படும். அமுத மொழிகளும் அன்பு மொழிகள், அதுக்கப்புறம் சரதானந்தர் எழுதிய ஸ்ரீ ராமகிருஷ்ண கிரேட் மாஸ்டர்
தமிழில் வந்து குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் மூன்று பகுதியில் இருக்குது. இதை முழுமையாக படித்தோம்னாக்கா ஆன்மீகம் என்பது என்ன, அந்த ஆன்மீகத்தை அடைவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ்க்கை முறை அமையணுன்றது ஒரு கிளியர் கைடன்ஸ் இந்த நூலில் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பல சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும், அந்த சந்தேகங்களுக்கு விளக்கங்களையும் சரத்மரா அந்த நூலில் கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த நூலை பற்றி இந்த சரத்மராதிகிட்ட ஒரு கேட்குறார், நீங்கள் வந்து நிர்விகல்ப சமாதியை அடைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்கிறார், நான் குருதேவர் வாழ்ந்த காலத்தில் நான் என்ன புல்லா புடுங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்வார். அப்போது திடீர்னு மறுபடியும் அந்த சீடர் அந்த கேள்வி கேட்பார், குருதேவர் ராமகிருஷ்ணன் அந்த நூலில் சமாதியை பற்றி எழுதின பகுதியை படிச்சுப்பார், நான் எதையும் அனுபவிக்காமல் எழுதவில்லை. ஸோ அந்த மாதிரி எப்படி உபநிஷத் ரிஷிகள் அவங்க மந்திரத்தை வெளிப்படுத்தும் போது அந்த ஆன்மீகம் தான் அவங்க அனுபவித்த அந்த நிறைநிலை தான் மந்திரமாக வெளிப்படும். அந்த மாதிரி குருதேவர் என்ற ஆன்மீக சாதனை, குருதேவர் என்ற கங்கையில் மூழ்கி அந்த கங்கை நீராலேயே எழுதப்பட்ட நீர் தான் இந்த குருதேவர் ராமகிருஷ்ணர். ஸோ அமுத மொழிகளை படிப்பது, குருதேவர் ராமகிருஷ்ணர் படிப்பது அவருடைய திருமடியில் இருப்பதற்கு சமம், நாம் அவர் மடியில் இருப்பதற்கு சமம். எனவே தினந்தோறும் கொஞ்சம் பக்கங்கள் குருதேவருடைய ராமகிருஷ்ணர் அப்புறம் அமுத மொழிகள் படிக்கிறது ஒரு சாதனையாக வச்சுட்டோம்னா 12 வருடங்களில் நிச்சயமாக ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும். இது வந்து வீரேஸ்வரானந்தர் சொல்லியிருக்கிறார், 12 வருடங்கள் தினமும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அமுத மொழிகள் படி, நிச்சயமாக உனக்கு நல்ல நிலை கிடைக்கும் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த அமுத மொழிகள், அன்பு மொழிகள், அப்புறம் குருதேவர் ராமகிருஷ்ணர், அதோடு சுவாமிஜினிய ஒர்க்ஸு. சுவாமிஜினிய ஒர்க்ஸில் இன்ஸ்பைர்ட் டாக்ஸ் வந்து நிஜமாகவே ஒரு பொக்கிஷம், அதில் வந்து நல்ல வேண்டிய ஆன்மீகம் சம்மந்தமான எல்லாமே சுவாமிஜி கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த எல்லா புக்கையும் நாம் படிக்கிறதுக்கு படிக்க முடியும், ஆனால் படிக்க மனம்தான் இல்லை, அதுதான் வேறு வேதனைக்குரிய விஷயம். ஸோ குருதேவர் வந்த அது பிற்காலத்தில் சரத்மரத் அந்த பண்ண ஒர்க்கெல்லாம் பற்றி சொல்கிறோம். அவர் புக்கு எழுதிட்டு இருக்கும்போது நிறைய பேர் மற்ற நேரங்களில் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, விஜயம் ஆஃபீஸில் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் கால் வந்தால் அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். நல்லா டிக்டேஷன் பண்ணிகிட்டு இருப்போம், ஃபோன் கால் வந்தால் எரிச்சலாக இருக்கும். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, சத்தமாக பேசுகிறவங்க நான் கொஞ்சம் சொல்லி அனுப்பேன், அமைதியாக இருங்கினேன். ஆனால் சரத்மராஜுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஏய் கீழே சரத்மராஜ் வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு, நீங்கள் சத்தம் போடாதீங்கோ அப்படின்னும்போது அவர் சொல்வார், அதை பற்றி கவலைப்படாதீங்கோ, நான் எழுத ஆரம்பிக்கும் போது என் மனசுக்கிட்ட சொல்லிவிடுவேன், காதை மூடிக்கோ அப்படின்னு சொன்னே எந்த சவுண்டும் என்கிட்ட கேட்காது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்வார். அந்த அளவுக்கு கட்டுப்பாடு, காதை மூடிக்கணும் காது மூடிக்கும், கண்கள் வந்து உள்முகமாக போகணும் போகும், சுவாசம் அடங்கும்னாக்கா அடங்கும். இந்த ஒரு ஆளுமை திறன், இதுதான் உண்மையான ஆளுமை திறன், ஆன்ம வலிமை என்பது இதுதான். சுவாமிஜி இவர் வந்து தினசரி அவர் உத்போதனை இருக்கும்போது கோயிலுக்கு காலையில் கோயிலுக்கு சென்று குருதேவரை அன்னையை வணங்கிட்டு 7 மணி வரைக்கும் ஜப தியானம், அதன் பிறகு எழுத ஆரம்பிப்பார், மணிக்கணக்காக எழுதுவார். அவருக்கு கால்வெளி கூட வந்தது. அப்புறம் மத்திய ஒழுக்க நடுவில் கொஞ்சோண்டு டீ குடிப்பார், புகையிலை குடிப்பார். மத்திய உணவை வந்து 1:30 எடுத்துக்குவார். உணவு உண்ட பிறகு 1.5 மணி நேரம் ஒரு ரெஸ்ட்டு, மாலை வரைக்கும் எழுதுறது, பிறகு பக்தர்களை சந்திக்கிறது, சில நேரங்களில் பேதன் மட்டுக்கு சென்று வர்றது, அதன் பிறகு ஜபத்தியானம். இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் அவர்கிட்ட இருந்தது. இந்த கர்ம யோகின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த நிலையை அடைந்தாலும் சமநிலை குலையாமல் இருப்பது. அந்த சமநிலை குலையாததை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த ஆங்கிலேய அரசாங்கம் சரத்மரஜ் இருந்த காலத்தில் ரொம்பவே தொந்தரவு கொடுத்தது, அதையெல்லாம் எப்படி சமாளித்தார் அதை பற்றி விரிவாகவே சொல்லப்பட்டிருக்குது. இவர் வந்து கூலாகவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண. அப்படி ஒரு முறை வந்து வங்காள கவர்னர் லார்ட் கார் மைக்கேல் டாக்காவில் இருக்கும்போது ராமகிருஷ்ண இயக்கத்தை ரொம்பவே கண்டம் பண்ணி பேசுகிறார். இதனால் பெரிய ஒரு தடை வந்தது, மக்கள் எல்லோருமே வேலூர் மட்டுக்கு வரத்துக்கு பயப்பட்டாங்க. அவருடைய இயக்கமெல்லாம் தடைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தபோது சரத் மகாராஜும் ராஜா மகாராஜும் தூய் அன்னையாரை ஜெயராம் பள்ளியில் போய் பார்ப்பாங்க, நீங்கள் போய் பேசுங்கன்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அதன் பிறகு இவர் வந்து சுவாமி அது சரத் மகாராஜ்
ஒரு 12 முக்கியமான கருத்துக்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை அவங்களுக்கு அனுப்புவார். அதன் பிறகு இவர் டைரெக்டாக போய் பேசணும்னு அப்பாயின்மெண்ட்டு வாங்குவாங்க. அப்புறம் பேசின பிறகு அந்த ஆளுநர் பேசினதை திரும்ப பெற்றுக்கிறார். ஆங்கிலேய கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை, அவர் சொன்ன ஒரு கருத்துக்கை வாபஸ் வாங்கிறது வந்து நடக்காத ஒரு விஷயம். இவர் வந்து பேசின பிறகு தன்னுடைய கருத்தை தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதை வந்து வாபஸ் வாங்குறாங்க. பொதுவாகவே ஆங்கிலேயர்கள் வந்து அகங்காரம் பிடித்தவங்க, அதுவும் இந்தியன்ஸ்னாக்கா சொல்லவே தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அந்த சமயத்தில் அந்த மாதிரி தன்னுடைய கருத்தை வந்து திரும்ப பெறது வந்து ஒரு அபூர்வ நிகழ்வு. சுவாமிஜி வந்து இந்த உத்போதனில் இருக்கிறத பற்றி நாம் சொன்னோம். கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மணிக்கணக்காக அவர் வந்து ஜபத்தியானத்தில் இருப்பார். அப்புறம் தப்பை ஒத்துக்கிற ஒரு இது, நாம் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னாக்கா அதை அவ்வளோ சுலபத்தில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். 1918 ஒரு சாது வரார், உமானந்தர். அவர் பிருந்தாவனத்திலேருந்து நான் பேலூர் மட்டுக்கு வரேன், உங்களை வந்து சந்திக்கணும்னு சொல்லி லெட்டர் அனுப்புகிறாரு. லெட்டரை வந்து எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சரத்மரை அவர் நல்லாவே கோச்சிக்கிறார், நீ வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறார். நான் லெட்டர் போட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட எங்கிட்ட வரலப்பான்னு சொல்லார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த லெட்டர் கிடைச்சிது. இவருக்கு ரொம்ப கில்ட்டி ஆச்சு, என்னடா இது நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி பிரம்மானந்தர்கிட்ட போய் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னை ஜென்ரல் செக்ரட்டரிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லார். சின்ன விஷயந்தான், அந்த சின்ன விஷயம் அதாவது ஒரு சின்ன தமிழ் நடந்துருச்சு, இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அந்த வேலையிலேருந்து விலகிறது தான். இப்போ பிரம்மானந்தர் தான் அவருக்கு இது பண்ணி நடந்து நடந்துச்சு, அதுக்காக இந்த அளவுக்கு போக வேண்டாம்னு சொல்லி அப்புறம் அந்த சுவாமியை கூப்பிட்டு இவர் மன்னிப்பு கேட்குறார். இவர் எவ்வளோ பெரிய சுவாமி, அவர் வந்து எவ்வளோ அப்போதான் இளம் துறவி, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். ஸோ இதுதான் மகான்கள் அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்க வேண்டிய பண்பு நலன்கள். அவர் சொல்கிறார் சுவாமிஜி இந்த சரத்மரர், இறைவனை மட்டுமே நம்பி உன்னுடைய சொந்த காலில் நின்று வேலை செய், என்னையோ வேறு எந்த மனிதரையோ சார்ந்திருக்காதே, உன் உதவிக்கு யாரும் வரவில்லை என்றால் உறுதியாக நின்று அந்த வேலையை செய்து முடி, அதனால் உன் உடம்பை விழ நேர்ந்தாலும் கலங்காதே. அத்தகைய வீரமும் ஆற்றலும் கடவுளை சார்ந்து வாழும் திறமும் இருந்தால் மட்டுமே உனக்கு செயல்புரிவதற்கான தகுதி இருக்கிறது. ஸோ முழுமையாக இறைவனை சார்ந்து இருத்தல். ஸோ இந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம இறங்கும் போது எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அது பணி போல விலகிறத நாம் பார்க்கலாம். சுவாமி பிரம்மானந்தர் வந்து 1920 வந்து தூய அன்னியார் மகா சமாதி அடைகிறார். அப்போ சொல்ல, மகனே கவலைப்படாதே, எனக்கு பின்னால் சரத்தை விட்டுட்டு நான் போகிறேன், அதனால் நீங்கள் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அன்னியார் சொல்கிறார். 1922 சுவாமி பிரம்மானந்தரும் சுவாமி துரியானந்தரும் மகா சமாதி அடைஞ்சாங்க. அன்னியார் மகா சமாதி அடைந்த பிறகே அவருக்கு வந்து கொஞ்சம் மனசு இந்த உலகத்திலேருந்து அவருக்கு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. பிரம்மானந்தரும் மற்றவங்க போனதுக்கப்புறம் ரொம்பவே அவருக்கு வந்து நாமளும் போகணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. ஸோ மற்ற துறவியர்கிட்டெல்லாம் சொல்வார், அன்னையும் சுவாமி பிரம்மானந்தரும் போயிட்டாங்க, நீங்கள் வந்து இயக்கத்தினுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு பணிகளை செய்யணும், எனக்கு இனியும் வேலை செய்யும் உற்சாகமோ எண்ணமோ கொஞ்சமும் இல்லைன்னு சொல்லி சொல்வார். அப்புறம் சுவாமி சிவானந்தர் வந்து பிரசிடென்ட்ஷிப் ஏற்றுக்கிறாரு. அப்போ வந்து டைரக்டர் செவில் வந்து சன்னியாச பிரம்மச்சரியர்கள் தீட்சையெல்லாம் கொடுப்பாங்க. சுவாமி சாரதானந்தரும் பலருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மந்திர தீட்சைன்றது வந்து சுலபமான காரியம் இல்லை, சீடர்களுக்காக ஜபம் செய்ய வேண்டும், அவங்களுடைய அக வாழ்விற்காகவும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், இறைவனே குருவுக்கும் சீடருக்கும் இடையில தெய்வீக உறவை ஏற்படுத்துகிறார், சீடருடைய பொறுப்புகளை எல்லாம் குருவே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அமைதியான பிரார்த்தனை தியானம் ஆகியவற்றின் மூலமாக அவர் சீடர்களுக்காக உழைக்க வேண்டும், சீடர்கள் அனைவரும் இறை அனுமதி பெறும் வரையில் குருவுக்கு ஓய்வே கிடையாது. நம்ம குருமார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரூமில் போய் பார்த்தீங்கன்னா எப்பவும் ஜபமா ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரங்கநாத் ஆனந்தர் இருக்கும்போது அவர் குருமுக்கு வழியில் என்னை வந்து நிற்க வச்சிருவாங்க. அப்போ யாராவது வந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணது போவோம். எப்போ போனாலும் காலையில் எழுந்துட்டாங்கனாக்கா பெட்லேயே உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படி பெரும்பாலான நேரத்தில் கௌதமாந்தரும் அப்படியே மாதிரி தான், அவர் ரூமுக்கு போகும்போது கதவு வந்து மூடியிருக்கும், மூடியிருந்தாக்கா ஜபம் பண்ணிகிட்டு இருக்காரு போக வேண்டாம்னு அர்த்தம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த குருவானர் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை,
சீடர்களுக்காக பண்றாங்க. ஸோ சீடருடைய கடமை என்ன? அவர் சொன்னதை பண்றது. அட்லீஸ்ட் குறைஞ்சது 108 தடவையாச்சும் பண்றது. ஒரு சிலர் வருவாங்க, நாம் வந்து ஏற்கனவே தீட்சை வேணும்னு கேட்கும்போது, நீங்கள் ஏற்கனவே தீட்சை வாங்கியிருக்கீங்களான்னு கேட்கும்போது, வாங்கியிருக்கோம், யார்கிட்ட வாங்கினேன் தெரியல, மந்திரமும் தெரியல, ஆனால் மரத்தில் தான் வாங்கினோம். அது வந்து பெரிய லாஸ்ன்றது வந்து அவங்களுக்கு தெரியல. சரினாக்கா அந்த குரு கிட்ட வாங்கின மந்திரத்தை தான் அவங்க வந்து ஜபம் பண்ணி ஆகணும். வேற ஒரு குரு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஆன்மீக விதி. ஸோ எனவே நாம் அதனால தீட்சைக்காக நம்மக்கிட்ட வரவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது, நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க, தினமும் ஆன்மீக சாதனை செய்வேன், ஜப தியானம் பண்ணியிருக்கேன்னு கையெழுத்து போட்டு தான் வாங்கியிருக்கீங்க. அதனால உயிரே போனாலும் அந்த ஜபம் பண்ணிட்டு தான் நீங்கள் தூங்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம், குருவுக்கு கொடுத்த அக்ரிமெண்ட். குருவுக்கு காணிக்கை கொடுத்ததோடு நம்ம வேலை முடியல. தீட்சை வாங்கும்போது அவர் காணிக்கை கொடுத்ததோடு நம்ம பொறுப்பு இல்லை. உண்மையான காணிக்கை நம்ம கிட்ட இருக்கிற அந்த மனித நிலையிலிருந்து தெய்வ நிலை அடைகிறது தான் உண்மையான காணிக்கை. சாது தர வரைக்கும் நாம் வந்து ஜபம், தியானம், ஆன்மீக சாதனைகள் இதெல்லாம் பண்ணணும். அதே நேரத்தில் ஜப தியானம் பண்ணுறேன்னு சொல்லி கடமைகளிலிருந்து விலகக்கூடாது. கடமைகளை செய்து கொண்டே இதையெல்லாம் நாம் செய்யணும். அப்புறம் நிறைய நம்முடைய சரத்மரதவுடைய நூலில் வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை படியுங்க. படிக்கும்போது நமக்கு நிச்சயமாக ஒரு உள்ளொளி பிறக்கும். அவர் சொல்றார் அந்த ஆன்மீக சாதனைகளை பற்றி, இன்று நான் சொல்வதை என்றைக்கும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். வேலை செய்வதால் யார் பெரிய நன்மையை பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் தனிமை வாழ்க்கையிலும் நன்மைகள் கிடைக்கும். வேலையால் யாருக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு தனிமை வாழ்க்கையிலும் கிடைக்கப் போவதில்லை. செயல்களத்தில் நாம் வந்து அமைதியாக பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்னாக்கா, அந்த பணி செய்யும் போது முழு மனத்தோடு பண்ணுறது. இப்போ இந்த அறையை கூட்டும்போது முழு மனதோடு கூட்டுறது, அது பண்ணுறதே ஒரு பூஜை. ஒரு முறை ரமணாசிரமத்தில் ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு இருப்பார். அவர் வந்தவுடனே தொடப்பத்தை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுவார். எதுக்கு அது மாதிரி பண்ணுற, நீ பண்ணுறதே ஒர்ஷிப் தான், அதை விட்டுட்டு இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்த செயலை பண்ணுறோமோ அதை பூரண மனத்தோடு ஒருமுகப்பட்ட திறனோட திறம்பட செய்து முடிப்பது ஒரு பூஜை. ஆஃபீஸ் வேலையாகட்டும், வீட்டு வேலையாகட்டும், சமையல் வேலையாகட்டும், ரூம் கிளீன் பண்ணுறதாகட்டும், எல்லாமே பூஜை தான். ஏன்னா இறைவன் தான் எல்லாமே, அவரை தவிர்த்து எதுவுமே இல்லை. ஈசா வாசியம் இதகம் சர்வம், எல்லாமே இறைவன் தான். அதனால தான் தனிமையில் ஒருத்தரால் இறைவனை நல்லா நினைக்க முடியுங்களோ செயல்களத்தில் அவங்க வந்து மனத்தை ஒருமுகப்படுத்தி வேலை செய்ய முடியும். செயல்களத்தில் சண்டை போட்டுட்டு டென்ஷனாக இருக்கிறவங்க தனிமையில் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க மைண்டு வந்து அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், குருக்ஷேத்திரமாக இருக்கும். பலருக்கு தியானம் உட்காரும் போது தான் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய குருக்ஷேத்திரமே இருக்குன்னு தெரிய வரும். காரணம் செயல்களத்தில் அந்த மாதிரி அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே நாம் பேலன்ஸ் பண்ணோம். அப்போ என்ன செய்ய வேண்டியது, ஒருமுகப்பட்ட பல மனத்தோட வேலைகளை சரியாக செய்வது. அம்மா சொல்கிறாங்க எப்படி செயல் புரியுதுன்னு, வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குருதேவர் நமஸ்காரம் பண்ணு, அப்புறம் வேலை செய்யும் போது இடையில் அவரை பற்றி ஞாபகம் வந்தால் அவருடைய பணியை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நான் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு வேண்டிட்டு பண்ணிகிட்டே இரு. பணி செய்து முடிச்சிட்ட பிறகு அவருக்கு அர்ப்பணம் பண்ணி நல்ல விதமாக பண்ணுன்னு தேங்க்ஸ் சொல்லு. ஸோ இந்த மெத்தட் தான் எல்லா விஷயத்திலும் நாம் பண்ண வேண்டியது. சரத்மாரதியுடைய கடைசி அது அவர் பண்ண இன்னொரு ஒரு பெரிய விஷயம், அன்னியாருக்கு கோயில் கட்டினது. வேலர் மடத்தில் அவருக்கு அன்னியார் தகனம் செய்த இடத்துல ஒரு கோயில் கட்டப்பட்டது. அதே மாதிரி ஜெயராம் பாடியிலும் கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த 1923 April 19 அந்த கோயில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அன்னியார் ஜெயராம் பாடியில். வேலூர் மடத்தில் 1921 December 21 பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஜெயராம் பாடியில் பிரதிஷ்டை செய்யும்போது அன்னையினுடைய ஒரு சித்திரம் வச்சு பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அப்போது யோகின்மாவுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கும். ஆகாயத்திலேருந்து ஒரு நீல ஒளி அப்படியே வந்து அன்னியாருடைய படத்தில் மெர்ஜாவதை பார்ப்பாங்க. அப்போ யோகின்மா சொல்லவோ நீ இங்கேயே வந்துட்டியான்னு சொல்லி கூவுவாங்க. நீல நிற ஒளி வந்து காளி தேவி கூறியதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லும். ஸோ அந்த மாதிரி
அந்த பிரதிஷ்டை செய்ய அந்த இடத்துல அன்னியார் குடிக்கொண்டிருக்கிறார். அப்புறம் இவர் கிடைச்ச அனுபூதிகளை பற்றி டைரியில நோட் பண்ணியிருக்கிறார். இறை தொடர்பு, தெய்வனுடைய தரிசனம், அதுக்கப்புறம் என்னுள் நீ என்ற உயரிய அனுபவம் எனக்கு கிடைச்சது, இது பற்றியெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அந்த ராமகிருஷ்ண இயக்கத்தில் கடைசி 1926 ஃபஸ்ட்டு அது இயக்கத்துடைய மாநாடு நடந்தது. அதில் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா துறைகளும் பக்தர்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த இயக்க அது மடத்தை எப்படி நடத்தணும், எப்படி வழி அது பற்றின தீர்மானங்கள், வழிகாட்டுதல் எல்லாமே அதில் செய்யப்பட்டது. இதுதான் இந்த இதோடு அவருடைய பணியை வந்து முடிச்சுக்கிறார். ஸோ 1927 அவர் வந்து வேலூர் மடம் போகிறார். அவருடைய பிறந்த நாள் அன்று எல்லாரும் அவருக்கு வந்து மரியாதை செய்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் மடாதிக்கு பர்த்டே அந்த தினம் வரும்போது பல பக்தர்கள் எல்லாம் மாலையெல்லாம் போட்டு நமஸ்காரம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அவர் சொல்ல, நானும் அன்னையினுடைய வீட்டு வாசல் காவலன், எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய மாலை, வாசல் காவலாளிக்கு இவ்வளோ மதிப்புள்ள மாலையை அனுபவிப்பார்களா அப்படின்னு கேட்பார். அதாவது அகங்காரம் இல்லாத நிலை. கடைசி காலத்தில் அவர் எந்த அளவுக்கு தண்ணீரில் முழுக்கியிருந்தாருன்னு நாம் பார்த்துட்டு இருந்தோம். அவர் வந்து லெட்டர் எழுதும்போது கடைசியாக எழுதின லெட்டர், குருதேவரை சரண் அடைந்தவர்களை அவரே காப்பாற்றுவார் அப்படின்னு எழுதியிருக்கிறார். 1927 August 19 கிருஷ்ண ஜெயந்தி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து சரத் மகாராஜ் மகா சமாதி அடைகிறார். அது வந்து அதிகாலை வேலை 2:34 அப்போ சிவானந்தர் வேலூர் மடத்தில் இருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு குரல் கேட்குது, தாரக்கண்ணா நான் காசிக்கு போகிறேன். அப்போ புரிஞ்சிடுச்சு சரத் மகாராஜ் போயிட்டார்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஸோ ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கை, குருதேவரை அழைத்து வந்து அந்த ராமகிருஷ்ண இயக்கத்தை, ஒரு இயக்கத்தை தொடங்குறது வந்து சுலபம், ஆனால் அந்த இயக்கத்தை உருவாக்குவது பெரியதாக்குவது தான் இருக்கிறதுல சவாலான விஷயம். அந்த பெரியதாக்கும் போது தான் நாம் விழிப்புணர்வோடு இருக்க முடியும், இருக்கணும். குழந்தை பிறக்கிறது வந்து ஈஸி, ஆனால் 1 மாதத்திலிருந்து 10 வரைக்கும் அதை வந்து பொத்தி பொத்தி வளர்க்கணும். அதுவும் சின்ன குழந்தையாக இருக்கிற அந்த மாத கணக்கில் 1 மாதம் 2 மாதம் அந்த குழந்தையாக இருக்கும்போது இன்னும் கவனத்தோடு நாம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ராமகிருஷ்ண இயக்கம் மாத குழந்தை என்ற பருவத்தில் இருந்தபோது அதை பொத்தி பொத்தி காத்து அது மேல்நிலைக்கு வருவதற்கான ஒரு குருதேவுடைய கருவியாக சாரதானந்தர் இருந்தார். எப்படி வேலை செய்வது, எப்படி தியானம் செய்வது, எப்படி மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பது, இதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமான ஒரு குடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு ஆலயம் அமைத்தது, அப்புறம் குருதேவுடைய பெருவாழ்வை இயற்றியது, இது எல்லாமே சரத் மகாராஜனுடைய பெரிய ஒரு கொடை. ஸோ அந்த கொடையை நாம் இப்பவும் அனுபவிச்சுட்டு வரும். உலகம் இருக்கிற வரைக்கும், ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்கள் இருக்கிற வரைக்கும் அவருடைய கொடை என்பது எல்லோருக்கும் பலன் அளித்து கொண்டே இருக்கும். ஸோ சரத் மகாராஜனுடைய அடியை ஒட்டி அவர் காட்டிய வழியில் நாம் பயணித்து குருதேவரை அடைய வேண்டும். அதுவே சரத் மகாராஜுக்கு நாம் செய்கின்ற ஒரு பிரணாமமாக இருக்கும். ஸோ அத்தகைய ஒரு பிரணாமை நாம் வாழ்நாள் முழுவதும் செய்வோம். அதற்கான சக்தியை குருதேவர் நமக்கு தரட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜிக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ மகாமாயிக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜிக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீமஸ்வாமி சாரதானந்தஜி மகாராஜிக்கு ஜெய்.